எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட்டு தீபாவளிக்கு மண்டே மார்க்கெட் லீவு, இது லாங் வீக்கெண்ட். இது ஆக்சுவலாக வந்து மண்டே ஈவினிங் 6:30 7:30 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங், முத்ரா ட்ரேடிங் இருக்கு. ஸோ 1 hour மார்க்கெட் செயல்படும் தீபாவளி அன்னைக்கு. ஈவினிங் 6:15 7:15 வரைக்கும் வருஷம் ஈவினிங் வந்து மார்க்கெட் செயல்படும். அதை மறந்துடாமல் யூட்டிலைஸ் பண்ணுறதா பண்ணிக்கங்க. ஈவினிங் மார்க்கெட்டு 6:30 7:30 வரைக்கும் திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் இருக்கு, புதன்கிழமை மறுபடியும் மார்க்கெட் லீவு, வியாழக்கிழமை எக்ஸ்பிரி. அப்போ பார்த்தோம்னா இன்னும் இந்த எக்ஸ்பிரிக்கு ஒரே ஒரு நாள் தான் முழு ட்ரேடிங் டே இருக்கு, செவ்வாய்க்கிழமை மட்டும். வியாழக்கிழமை எக்ஸ்பிரி வந்துருது நம்மளுக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பவும் போல மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இன்ட்ராடே லெவல்ஸ் தான் இருந்துச்சு. காலையில பையபோவை கட் பண்ணி டார்கெட் 1 அச்சீவ் பண்ணிட்டு, டார்கெட் 2 தொடர முடியாமல் ரூல் நம்பர் 3 மறுபடியும் நியூட்ரல் ஜோனுக்கு வந்து மறுபடியும் செல் பிலோ கட் பண்ணி நியூ பை அபோவ் நியூ செல் பிலோ லெவல்ஸ் பண்ணி நம்ம டார்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எஃப் போல பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கொஷனாக டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்னா கொஷனாக டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னத்தை க்ளோஸ் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் எ கம்ப்ளீட்லி நியூட்ரல் க்ளோஸ். ஏன்னா வெரி லாங் வீக்கெண்டு, வெறும் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இது லாங், இந்த க்ளோஸ் வந்து வெறும் நியூட்ரல் க்ளோஸாக இருக்குது. நியூட்ரல் க்ளோஸ்னு என்ன அர்த்தம்னா ஹடில் பிரேக் பண்ணவும் இல்லை, அதே நேரத்தில் ஹடலுக்கு கீழேயும் இல்லை. அந்த மாதிரி உதாரணத்துக்கு ஹடில் வந்து 17562 கீழேயே மார்க்கெட் க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹடில் பிரேக் பண்ண முடியாமல் க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் மார்க்கெட்டு 17,332 17,562 ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டியிருக்கு. ஆனால் ஹடில் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டு அடுத்து 17,778 நோக்கி போகும். ஆனால் ஹடில் பிரேக் பண்ணிருச்சுங்கிறது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்? மார்க்கெட்டு 17,622க்கு மேலே ஓப்பனும் க்ளோஸும் ஆகணும். பட் 17,622க்கு மேலேயும் இங்கே க்ளோஸ் ஆகாமல், அதே நேரத்தில் 17,562 ஹடலுக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் மார்க்கெட் நியூட்ரல் க்ளோஸ் இருக்குது. அப்படின்னா அடுத்தது மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது, 17,622க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சுன்னா, 17,622க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சுன்னா மார்க்கெட் அதோட டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். 17,788 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். நம்ம நேற்றுலேருந்து அதான் பேசிகிட்டு இருக்கோம். நேற்று ஓப்பனிங், நேற்று க்ளோஸ் எல்லாத்தையுமே பேசும்பொழுது நம்ம இதே 17,622 தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். 17,622க்கு மேலே மார்க்கெட் கான்ஸ்டியூட்டி ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் உடனடியாக டார்கெட் அச்சீவ் பண்ணிடும். இப்போ மார்க்கெட் இந்த புல் ரேலியில், இப்போ மார்க்கெட்டு மாட்டிட்டு நிற்கிற இடம் வந்து ஹடில், இந்த புல் ரேலியோட ஹடலில் மாட்டிட்டு நிற்கிது. பட் ஹடலில் பிரேக் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் 2-3 டைம் ஆகும். நம்ம பல மாதங்களும் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த ஹடலை பற்றி. ஹடல் அப்படிங்கிறது ட்ரெண்டை ட்ரெண்டை திருப்பாது. ஹடல் அப்படிங்கிறது ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணாது. பட் அந்த ட்ரெண்டை கன்யூ பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய தடைக்கெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ உள் மார்க்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் ஹடலில் நம்ம 3 மார்க்கெட் இருக்குது, 17,562 இருக்குது. ஸோ அடுத்த ஓப்பன் அப்படிங்கிறது 17,622க்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுனாவே ஹடல் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டு ஹடில் விட்டுட்டு நீ அடுத்து டார்கெட் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் ஹடில் பிரேக் பண்ண முடியலன்னா மகன் அகெயின் இதே ரேஞ்ச் தான், 332 562 ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது நிஃப்டியை பொறுத்தோட ஸ்டோரி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி செகண்ட் செட் ஆஃப் புல் ரேலியில் அதுவும் ஹடில் இருக்கு. செகண்ட் செட் ஆஃப் புல் ரேலி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 40,320க்கு மேலே, 40,320க்கு மேலே செகண்ட் செட் ஆஃப் ரேலி. இந்த 40,320க்கு மேலே தொடங்கின செகண்ட் செட் ஆஃப் ரேலியுடைய ஹடில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 40,880 தான் ஹடில். இது ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம அதை பேசியிருப்போம். நாற்பதாயிரத்தி 880 தான் ஹடில். இப்போ மார்க்கெட் ஹடில் தான், பேங்க் நிஃப்டி செகண்ட் செட் ஆஃப் புல் ரேலியில் ஹடில் இருக்கு. இந்த ஹடில் பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது நிஃப்டி மாதிரி 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் இருக்கிற விஷயம் இல்லை. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இது 41,000 தாண்டணும். அதாவது 40,126க்கு மேலே தான் இந்த ஹடில் அது கன்வீனியண்ட்டாக பிரேக் பண்ணும் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது. சரி, இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி அடுத்து எங்கே ஓப்பன் ஆகும், எங்கே க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். பேங்க் நிஃப்டி
இந்த 80,880 அப்படிங்கிற ஹர்டல் அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 40,932 மேலே இருந்துச்சுனாவே அது ஹர்டலுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் அடுத்த டார்கெட்டை நோக்கி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது 52 ஹை கிட்ட இருக்கு. ஸோ நாம மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்த ஓப்பனிங் புல் ட்ரெண்ட் ஹர்டல தாண்டிடுச்சு அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா 40,932 மேலே திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து. 40,932 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 40,932 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஹர்டலை கிராஸ் பண்ணிடுச்சுன்னு அடுத்த பேங்க் நிஃப்டி. அதே நேரத்தில் 40,880 கீழே இப்போ க்ளோஸ் ஆன இடத்துலயே மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஹர்டல் அது இன்னும் கிராஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். பேங்க் நிஃப்டியோடைய ரேஞ்ச் மறுபடியும் எதுக்குள்ள மாட்டிக்கும், 40,320 40,880 மாட்டிடும். பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் எப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டியோட ரேட்டிங் ரேஞ்ச் என்ன, 40,320 40,880 மாட்டிடும். ஸோ இந்த ஹர்டல் கிராஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி போகணும் அப்படின்னு சொன்னால் 40,932 மேலே பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகணும். ரேலி அப்படிங்கிறது எங்கே நடக்கும்னா 40,127 மேலே ரேலி நடக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஹர்டலை கிராஸ் பண்ணணும். ஹர்டலை கிராஸ் பண்ணணும்னா 40,932 மேலே நம்மளுக்கு ஓப்பனிங் வேணும் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா, ஹர்டலை கிராஸ் பண்ண முடியலன்னா மறுபடியும் இதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 40,320 40,880 இருக்கும். நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ரெண்டோடைய புல் மார்க்கெட்டும் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 17,332 இதில் வந்து 40,322 ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வரைக்குமே இது புல் மார்க்கெட் தான். இதுக்கு மேலே இருக்கிற வரைக்குமே இது புல் மார்க்கெட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ஆஸ் யூஷுவல் நம்ம திங்கக்கிழமையிலிருந்து கொஞ்சம் நம்ம ஸ்டேயில் மாற்றலாம், அந்த நம்பர்ஸ்லாம் எழுதி அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். எனிவே ஹாப்பி தீபாவளி, தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க. தீபாவளிக்கு 1 hour ட்ரேடிங் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ண முடியுங்கிறவங்க வாட்ச் பண்ணுங்க, இல்லைன்னா முக்கால்வாசி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதே பெஸ்ட் ஆப்ஷன். See you on Monday, sir. Thank you, everyone.